எனக்கு தெரியாத தலைவா எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு Thank you.
இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல கூடாது, உங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும். அவர் எங்க இருக்காரு? உள்ள தான் இருக்காரு. ஏய், ரொம்ப டென்ஷனா இருக்க, என்னாச்சு? எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன் பவி. முதல்ல உங்க அப்பாவை கூப்பிடு. அப்பா? ஆ. என்னமா? என்ன இங்க பிரச்சனை? அப்பா இங்க பாருங்க, பாடிபட்டு வந்திருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா உங்க கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. ஆமா. என்னமா பிள்ளை தலையில இப்படி அடிபட்டு இருக்கு? மாமா, இன்னைக்கு வந்துட்டு இருந்தப்ப திடீர்னு மூணு ரவுடிங்க வழிமறிச்சு அட்டாக் பண்ணிட்டானுங்க. என்னங்க சொல்றீங்க? அட்டாக் பண்ணாங்களா? அப்புறம்? அப்புறம் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் திருப்பி விரட்டினேன், அதுல ஒருத்த மட்டும் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டானா? என்ன பக வந்துச்சு? பகையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இன்னும் சொல்ல போனா அந்த எம்எல்ஏ ராமலிங்கத்தை நான் பார்த்ததே இல்ல மாமா. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? கேட்கவே எனக்கு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு மாப்பிள. ஏங்க, அந்த எம்எல்ஏக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்காக அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க உங்களை போட்டு அடிக்கணும்? அதான் பவி, எனக்கும் இதுவரைக்கும் அது புரியல. நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ கவலைப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது. அப்பா, அந்த எம்எல்ஏ ராமலிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? அவர்கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு போய் கேளுங்கப்பா. அந்த எம்எல்ஏக்கு எனக்கும் எந்த அறிமுகமும் இல்லம்மா. நான் அவனை பத்திரிகையில பாத்திருக்கேன், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லப்பா, நீங்க மறந்துட்டீங்க. ஒரு தடவை ஒரகடம் லேண்ட் விஷயமா பிரச்சனை வந்தப்போ அந்த எம்எல்ஏ வச்சுதானே நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணதா சொன்னீங்க? ஆமாமா, அத நானே மறந்து போயிட்டேன். நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. இல்ல மாமா, இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்ல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கரெக்ட் சிவா, முதல்ல அது செய்யுங்க. அந்த எம்எல்ஏவை சும்மா விட கூடாது. பவித்ரா, அவசரப்படக்கூடாதுமா, கொஞ்சம் பொறுமையாயிரு. சிவா, அந்த எம்எல்ஏ இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவன். பொதுவாவே அரசியல்வாதிகளை நாம பகச்சுக்கிறது அவ்வளவு நல்லதா இல்ல. அது மட்டும் இல்லம்மா, எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கவா போகுது? என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டா முடியும்? அதுக்கப்புறம் எம்எல்ஏ மறைமுகமா உங்களை ஆள் வச்சு அடிச்ச மாதிரி
நாமும் மரபுமா காய நகர்த்தி அவனை அடிக்கணும். புரியுதாமா? புரியுதுப்பா. சிவா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பாரத்தை எம்எல்ஏ போடுங்க. போட்டுட்டு நீங்க நிம்மதியா இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பெருமாள் கிட்ட சொன்னா திருப்பதி பெருமாள் கிட்ட சொன்ன மாதிரி. மாப்பிள அடிபட்டு வந்திருக்காரு, வெந்நீர் போட்டு கொடுமா. அவர் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிப்பா. சிவா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன்டா இப்படி சோகமா இருக்க? இப்ப என்ன, கப்பலா கவுந்து போச்சு? குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உலகத்துல கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. வர்ற கஷ்டத்தை நாம தான் முட்டி மோதி ஜெயிக்கணும். என் தலைவதிய நினைச்சு நொந்துட்டு இருக்கம்பா. அவ மட்டும் குழந்தைய பெத்து போட்டு சாகாம இருந்தா எனக்கு இவ்வளவு சிக்கல் வந்திருக்காதுப்பா. ஆமா, அவ சாகாம இருந்திருந்தா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லல்ல. மாமா, அவரு சிக்கல்னு சொல்றது என்னதான்? சரிம்மா, இவ்வளவு நேரம் சண்டை போட்டது பத்தாதா? இல்ல மாமா, அவரோட குழந்தைய நான் அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட சொன்னல, அதுதான் அவருக்கு சிக்கலே. தேவி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, என் ஒய்ஃபோட தங்கச்சியும் தம்பியும் என் கூட இருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். அது மட்டும் இல்லை, உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான், இன்னொருத்தன் தாலி கட்டாம ஓடிட்டான்னு என்கிட்ட அழுத. அதை மறந்துட்டியா? டேய் பாலா, திரும்ப திரும்ப உன் வெட்டி நியாயத்தை சொல்லிட்டு இருக்காத. வீட்டுக்கு தெரியாம ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்தி வச்சிருக்க. இந்த விஷயத்தை நீ குடும்பத்திலே மறைச்சு வச்சிருக்க. இத நீ முன்னாடி எங்க கிட்ட சொல்லிருந்தா அந்த பொண்ணை நாங்க சாக விட்டுப்போமா? சரி விடு, எல்லாம் இப்படியே போயிடுமா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், என்ன பண்றது? அழாதரா, 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 அழாதரா. ஏய், என்னாச்சு? ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கு? பாலா, முதல் தடவையா உங்க அம்மா அந்த குழந்தைய பத்தி நல்ல விதமா பேசிருக்கடா. தூங்க வைக்க முடியும். இந்தா இந்த பாலை குடு. குடும்பம் என்னென்னமோ நடந்து போச்சு, இன்னும் என்னென்ன நடக்க போதுன்னே தெரியல. பாலாவுக்கு ஜென்ம குருன்னு சொன்னாரு ஜோசியர், நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாரு. இன்னும் என்னென்ன பிரச்சனை சந்திக்க போறோமோ தெரியல.
தேவி, என்ன ஏடா கூடமா ஏதாவது சாப்பிட்டு தொலைச்சியா? எதுக்கு வாந்தி எடுக்கற? இல்ல அத்த, காலையில இருந்து அவர் பண்ண பிரச்சனைல நான் ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து நீ சாப்பிடாமையா இருக்க? வெறும் வயித்துல நீ வாந்தி எடுத்த? கைய கொடு. என்னமாச்சு? என்ன தேவி? பல நல்ல விஷயம்டா. தேவி முழுகாம இருக்கா? தேவி நீ கர்ப்பமா இருக்க, இனிமே ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. நாம உடனே போய் டாக்டர் பார்க்கலாம். தேவி இதுக்கு மேலதான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், வயித்துல வளர்ற குழந்தைக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவி பத்திரமா இருக்கணும், சரியா? என்ன பேசுறீங்க நீங்க? திடீர்னு இப்படி பேச்ச மாத்தி பேசுறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க தம்பி? என் நிலைமை அப்படி, அதனால என் பொண்ணு பவித்ரா விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு ஆற போடுங்கன்னு சொல்றேன், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பேசுறீங்க நீங்க? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற கதையா இருக்கு. சிவனேன்னு கடந்த என்ன உங்க பொண்ணு பவித்ரா மேல ஆசைப்பட வச்சு அவ புருஷ சிவாவை கொலை பண்ணிட்டா என் மக விதவை ஆயிடுவா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க. ஆனா இப்போ எதுவும் பண்ண வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணா என்ன அர்த்தம்? அதுக்கு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? தம்பி, என் மருமக சிவாவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க, போனவங்க அங்க சொதப்பிட்டானுங்க, ஒருத்தன் சிவா கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் என்ன கொலை பண்றதுக்கு எம்எல்ஏ ராமலிங்கம் தான் அனுப்புனார்னு உங்க பேரை சொல்லிட்டான். அதனால என் மருமக சிவா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டான். நான் தான் அவனை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். என்ன பிரிச்சு கட்டுறீங்களா? சிவா மேல கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ்காரங்களால என்ன செய்ய முடியும்? அது எனக்கு தெரியுங்க, ஆனா அந்த மாங்காமடை எனக்கு தெரியலையே. தம்பி, இப்ப போடுற பிளான் வெளியே தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ஆபத்து. அது மட்டும் இல்லைங்க, இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். இந்த சல்சா பழம் எங்கிட்ட நடக்காது. உலகத்துல வேற பொண்ணு நம்மள உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்ட இந்த எம்எல்ஏவை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ கோடி சுரம் விட்டு பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கல்யாணமான உங்க மகளை என் பொண்டாட்டியை ஏத்துக்க ஏன் சம்மதிச்சேன் தெரியுமா? ஏன்னா உங்க மக பவித்ராவோட அழகும் சொந்த மருமகனைய சாகடிச்சுட்டு மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுற உங்க நல்ல மனசு தான் காரணம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க சந்தோஷப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் உங்க மக பவித்ராவோட சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஆனா இப்ப அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, இப்ப நீங்க எது சொன்னாலும் என் காதல ஏறாது. பாரடி
பெண்ணே பெண்ணே.